ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. இன்றைக்கி நம்ம ஒரு சுவாரஸ்யமான நூல் பார்க்க போகிறாங்க. வெறும் ஆறே ஆறு பாட்டு, ஆறே ஆறு பாடல் கொண்ட ஒரு நூல். இறைத்தன்மைனா என்ன, நாம் தான் இறை சுரூபம் அப்படின்னு சொல்லக்கூடியதை உணர்வது எப்படி அப்படிங்கிறத விளக்கி தருவதற்குண்டான வெறும் ஆறே ஆறு பாட்டு கொண்ட ஒரு நூல். ஸோ இந்த நூலை சஜஸ்ட் பண்ண நம்மளுடைய அரவிந்த் தம்பிக்கு நன்றி. இந்த நூலை இயற்றியவர் ஸ்ரீ ஆதிசங்கரர். இந்த நூலினுடைய பெயர் நிர்வாண சத்கம் அப்படிங்கிறத இந்த நூலினுடைய பெயர். ஸோ சமஸ்கிருத நூலத்தில் தான் இருக்குது, ஆனால் தமிழ் பெயர்ப்புகள் நிறைய இருக்குது. நான் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டேன். அதில் எது நமக்கு எளிமையாகவும் தெளிவாகவும் புரியுதோ அதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த நூலினுடைய ஜிஸ்ட் என்னன்னு முன்னாடியே சொல்லிட்டேன். இறைவன்னா யார், இறைத்தன்மைனா என்னங்கிறத நம்ம உணர்வதற்காக சொல்லக்கூடிய மிகுந்த எளிமையான ஒரு விளக்கம். வெறும் ஆறே ஆறு பாட்டு தான். அதில் என்ன சொல்லியிருக்கோ நான் அதை அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அதுதான் கரெக்ட். ஏன்னா நான் என்னுடைய அஜெண்டா உள்ளே நுழைக்கிறது அர்த்தம் இல்லாத ஒரு விஷயம். அவர் என்ன சொன்னாரோ அதை நான் அப்படியே சொல்கிறேன். ரொம்ப எளிமையாக புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. இதை தொடர்ந்து உங்களுடைய மனசில் ஆழமாக பதிச்சுக்கிட்டு இதை தொடர்ந்து உங்களுடைய ஒரு எண்ணத்தில் வச்சுக்கிட்டே இருங்க. முக்தி அப்படிங்கிறது ரொம்ப எளிமையில் வாய்க்கும். இதை இதுக்கு விட இன்னும் ஈஸியாக எப்படி நம்மளுக்கு முக்தி அப்படிங்கிறத சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய விஷயம் இவ்வளோ தாங்க சமாதி. இதை புரிஞ்சுக்கிட்டோன்னா இவ்வளோ தாங்க சமாதி, வேறு ஒன்றும் இல்லைங்க. சரிங்களா, என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்கள். முதல் பாட்டு, நான் மனம் அல்ல, நான் புத்தி அல்ல, நான் சித்தமும் அல்ல. இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், அந்த கரணம் அப்படின்னு நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. இதில் அந்த அகங்காரத்தை பற்றி சொல்லவே இல்லை. ஏன், அகங்காரம் இருக்கும்பொழுது தான் செயல் அப்படிங்கிறது நடக்கும். அந்த செயல் நடக்கிறதுக்கே மனம், சித்தம், புத்தி வேணும். இது மூணுமே நான் இல்லைங்கும் பொழுது எங்கிட்ட எப்படி செயல் அப்படிங்கிறது நடக்கும்? ஆப்வியஸ்லி நடக்காது. நான் மனம் அல்ல, நான் புத்தி அல்ல, நான் சித்தமும் அல்ல. நான் செவி அல்ல, நாக்கு அல்ல, நாசி அல்ல, கண் அல்ல. அப்படின்னா என்ன, நம்மளுடைய ஐம்பொறிகள் இதுதான் நானான்னு கேட்டால் இதுவும் நான் இல்லை. அப்போது வானுமல்ல, பூமியும் அல்ல, ஒளியும் அல்ல, வழியும் அல்ல. இந்த பஞ்சபூதங்கள் தான் நானா? கிடையாது, அதுவும் நான் கிடையாது. அப்போ நான் யார்? நான் அந்த இறை சுரூபமானவன், நானே அந்த சிவன், நானே அந்த இறைவன். இந்த இடத்துல சிவன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உருவத்தை கொண்டு வந்து நிறுத்திடாதீங்க. எந்த விதமான ஒரு விளக்கத்திற்கும் உட்படாத, ஆதி அந்தம் இல்லாத, எல்லையில்லா பெருஞ்சோதியான அந்த ஒரு பிரம்மத்தன்மையை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா, அதற்கு தான் அந்த சிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை சிவம் அப்படிங்கிறது. சரிங்களா, அப்போது அந்த இறைத்தன்மை தான் நான், நான் தான் அந்த இறைவனும் கூட. நான் பிராணனும் அல்ல, நான் பஞ்ச வாயுக்களும் அல்ல, ஏழு தாதுக்களும் அல்ல, பஞ்ச கோஷங்களும் அல்ல. ஐந்து வகையான உடல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்ல, பஞ்ச கோஷங்களும் அல்ல, பேச்சும் அல்ல, கை கால்களும் அல்ல, அந்த கை கால்களால் செய்யக்கூடிய செயல்களும் அதனால் ஏற்படக்கூடிய பலன்களும் நான் அல்ல. அப்போ நான் யார்? நான் அந்த இறைத்தன்மையானவன், நானே அந்த இறைவனானவன். எனக்கு வெறுப்பும் அல்ல, எனக்கு விருப்பமும் இல்லை, செயலே இல்லை. முன்னாடி ரெண்டு வாட்டில் நான் செயலும் இல்லை, நான் உடம்பும் இல்லை, எதுவுமே இல்லைனாச்சு. செஞ்ச செயலும் இல்லைனாச்சு, அதனால் வரக்கூடிய பயனும் இல்லைனாச்சு. அப்புறம் எங்கே போய் விருப்பு வெறுப்புங்கிறது வரப்போகுது? ஆப்வியஸ்லி வரப்போகிறது. அப்போ எது மேலேயுமே நமக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்காது. அட்டாச்மெண்ட் இல்லைன்னா செயலே இருக்காது, அவ்வளோதானே. நம்ம வந்து பெசாமல் உட்காந்துருப்போம், ஒரு வேலையும் நடக்காது நம்மக்கிட்ட. உடல்னால் இல்லை, மனதாலும் நம்மகிட்ட ஒரு வேலையும் நடக்காது. அப்போது எனக்கு வெறுப்பும் அல்ல, எனக்கு விருப்பமும் அல்ல, பேராசையும் அல்ல, மோகமும் அல்ல. ஏதாவது ஒன்று தேவைன்னா தான் பேராசை மோகமெல்லாம் வரும். எதுவுமே இல்லைங்கும்போது அமைதியாக இருக்கும்போது நமக்கு என்ன வரப்போகுது? ஒன்றும் வரப்போகிறதில்ல. பேராசையும் அல்ல, மோகமும் அல்ல, எனக்கு கர்வமும் இல்லை, பொறாமையும் இல்லை. ஆப்வியஸ்லி முதல் ரெண்டு லைன்லேயும் தெரிஞ்சு வச்சு, கர்வமும் இல்லை, பொறாமையும் இல்லை, அறம், பொருள், இன்பம், வீடு என சொல்லக்கூடியது எதுவும் எனக்கு இல்லை. அப்போ நான் யார்? நான் அந்த இறைத்தன்மையானவன், நானே அந்த இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடியது. எனக்கு புண்ணியமும் அல்ல, செயல் இருந்தால் தானே புண்ணியம் வரும். எனக்கு பாவமும் அல்ல, ஏதோ ஒரு செயல் செஞ்சு தான் புண்ணியம் பாவம்னு சொல்லக்கூடிய இரட்டைத்தன்மை வரும். நான் எதுவுமே இல்லை, என்கிட்ட எந்த விதமான ஒரு செயல்பாடும் நடக்கலைங்க பொழுது எனக்கு எது பாவம் புண்ணியம்? எனக்கு புண்ணியமும் அல்ல, எனக்கு பாவமும் அல்ல, எனக்கு மகிழ்ச்சியும் அல்ல, எனக்கு துக்கமும் அல்ல. ஏன்னா ஒரு 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 வெளிப்பாடுங்க எங்கிட்டருந்து வந்தால் தான் மகிழ்ச்சி துக்கமெல்லாம் வரப்போகுது. எனக்கு தேவைன்னா, தேவை கிடச்சிது அப்படின்னு சொன்னால் சந்தோஷப்படுவேன், கிடைக்கலன்னா துக்கப்படுவேன். நான் தான் எதுக்கு மேலேயுமே விருப்பப்படாமல் சும்மா உட்காந்துருக்கினேன். ஸோ எனக்கு மகிழ்ச்சியும் அல்ல, எனக்கு துக்கமும் அல்ல, நான் மந்திரமும் அல்ல, தீர்த்த தலங்களும் அல்ல, எந்த விதமான கேள்விகளும் அல்ல. நான் துய்பவன், அதாவது நான் வந்து ஒரு செயலை செய்பவனோ, இல்லை ஒரு செயல் வந்து செய்ய வைப்பவனோ, இல்லை செயலே நானாகவே ஆகணும், அதுவும் எதுவுமே கிடையாது. அப்போ நான் யார்? நான் அந்த இறை சுரூபமானவன், நானே அந்த இறைவனானவன். எனக்கு மரணமும் அல்ல, எனக்கு மரண பயமும் அல்ல. ஏன், எல்லாமே இருக்கக்கூடியவனுக்கு எங்கே போய் மரணம் அப்படிங்கிறது வரும்? ஐ எம் பெர்மனன்ட், ஐ எம் இட்டர்னல், நான் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு எந்த விதமான மாற்றமே கிடையாது, நான் ஒரே நிலைப்பாட்டில் எப்பவுமே இருக்கேன். அங்கே பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, எனக்கு மரணமும் இல்லை, மரண பயமும் இல்லை.
சாதி இல்லை, பேதம் இல்லை, எனக்கு தாய் தந்தையர் அப்படிங்கிறவங்க யாரும் இல்லை, எனக்கு முன் ஜென்மங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது எதுவுமே வந்து முன்னோ பிற எந்த ஜென்மங்களானோ அந்த ஜென்மங்கள் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. இல்லை, இந்த உலகில் இருக்கக்கூடிய பிற ஜென்மங்கள் தான் நானான்னு கேட்டால் அதுவும் நான் இல்லை, உற்றாரும் இல்லை, சுற்றாரும் இல்லை, குரு நான் குருவும் அல்ல, சிஷ்யனும் அல்ல, நான் யாரும் அல்ல. அப்போ நான் யார்? நான் அந்த இறை சுரூபமானவன், நானே அந்த இறைவன். நான் குணபேதங்கள் இல்லாதவன். ஏன் குணபேதம் ஒன்று பிரித்து பார்க்குறக்கு தன்மை வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாலே இங்கே பூமிக்கோட நமக்கு ஒட்டு வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். இறைவனுக்கு என்றைக்குமே அந்த ஒரு பாகுபாடு அப்படிங்கிறது இறைவன்கிட்ட கிடையவே கிடையாது. அதனால தான் அதை வந்து நம்ம இன்னும் சாமி சாமின்னு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம், அது எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போது நான் குணபேதங்கள் இல்லாதவன், எந்த ரூபமும் இல்லாதவன். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நான் குணபேதங்கள் இல்லாதவன், எந்த ரூபமும் இல்லாதவன், எங்கெங்கும் எப்பொழுதும் எல்லா பலன்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியவன், எந்த பந்தமும் இல்லை, முக்தியும் இல்லை. பிறப்புன்னு ஒன்று இருந்தால் தான் பிறப்பை முடிச்சுக்கிட்டு மேலே போகிறதுக்கு முக்தின்னு இருக்கும். நான் தான் பிறக்கவே இல்லை, சாவும் இல்லைங்க போது எனக்கு என்ன போய் முக்தி? அப்போ எனக்கு பந்தமும் இல்லை, முக்தியும் இல்லை. பந்தத்திலிருந்து விடுபட்டு வெளியே வர்றது தான் முக்தி. பந்தமே இல்லை, நான் ஏன் முக்தி பற்றி பேச போகிறேன்? எனக்கு பந்தமும் இல்லை, முக்தியும் இல்லை, நான் அளக்க முடியாதவன். நான் யார்? நான் இறை சுரூபமானவன், நானே அந்த இறைவனானவன். அவ்வளோதாங்க. ஆறு பாயிண்ட், ஆறு பாட்டுங்க, முடிஞ்சுதுங்க. இது புரிஞ்சுக்கிட்டு இது மனசில் ஆழமாக நமக்கு பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே போதும், இவ்வளவு தான் முக்தி பெறுவதற்குண்டான ஒரு வழி. ஏன்னா இதில் சொல்லப்பட்டது எல்லாமே நல்லா பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய ஒரு பந்த பாசங்களுக்கோ, நான் தான் இதை பண்ணினேன் அந்த சொல்லக்கூடிய அந்த ஒரு அகங்காரத்திற்கோ இது எதுவுமே இடமே கிடையாது. நான் எதற்கும் எந்த விதமான ஒரு விஷயத்திற்கும் ஆட்கொள்ளப்படாதவன். இப்போ நம்மளுக்கு குதர்க்கமாக ஒன்று கேட்பாங்க, நான் ஒருத்தனை போட்டு தள்ளிட்டு நான் இதை பண்ணலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து அட்டாச்மெண்ட்டாக இது தள்ளுன்னு தப்பிச்சிருவோனா அப்படின்னு கேட்டால், இல்லை, புரிஞ்சுக்கணும் இது அது இல்லை. இந்த ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது நம்மக்கிட்ட செயல்பாடே இருக்காது. இந்த செயல்பாடுங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், உடல் அசைவு செயல்பாடு கிடையாது. இந்த உடலை அசைவதற்காகவே இருக்கக்கூடியதற்கு எது சோர்ஸு? மனசு தான். இந்த மனசில் எந்த விதமான ஒரு அசைவும் இல்லை, எந்த விதமான ஒரு செயல்பாடும் இல்லைங்கும் பொழுது இந்த உடல் எந்த விதமான ஒரு வேலையும் செய்யாது. அது பேசாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கும். அவ்வளோதாங்க சமாதி நிலை. இதை வந்து நம்ம சஞ்சார சமாதி, நம்ம முன்ன பண்ண ஓடி ஆடி எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கும்பொழுது கூட இந்த மனசை வந்து நம்ம அமைதியாக வைக்க முடியும். நான் ஆஃபீஸில் வேலை செய்யும்போது எப்படிங்க இருக்கணும் புரிஞ்சுக்கணும். ஆஃபீஸில் அந்த இடத்துல முடியாது, அந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் கூட யோசனைகள் அப்படின்னு இருக்கணும். ஸோ அந்த அசைவுலையும் கூட நம்மளுடைய மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி எந்த எண்ணங்களும் இல்லாமல் சமாதியில் இருக்க முடியும். பேசாமல் அமைதியை உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நம்மளால் சமாதியில் அப்படிங்கிறது உட்கார முடியும். இதுபோல் நம்மளை வந்து ஒரு பக்குவ நிலைக்கு பக்குவப்படுத்தும் பொழுது தான் இந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது உண்மையாலுமே நமக்கு என்னன்னு புரியும். இன்றைக்கி நிறைய பேர் நான் ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணால் சரியாக போயிருங்களா? போதும். இன்னும் அந்த 10 வருஷம் ஒரு 10,000 பேரை எடுத்ததுக்கப்புறம் சரியாக போகுமா இருக்கும், யாருக்கு தெரியும்? இல்லை 10 லட்சம் பேரை வருமா, யாருக்கு தெரியும்? அதனால் எப்போ நம்ம வந்து எண்ணமற்ற நிலையில் நித்தம் ரொம்ப எவ்வளோ நேரம் அதிகமாக முடியுமோ அவ்வளோ நேரம் அமைதியாக இருக்குமோ அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறத நம்மளால் சுவைச்சு பார்க்க முடியும். ஒன்ஸ் அதனுடைய அந்த ஒரு சின்ன பகுதியை சுவைச்சு பார்த்துட்டோம், வசிஷ்டர் சொன்னது யோக வசிஷ்டமில் லேசாக நீ அதை உணர்ந்துட்டே அப்படின்னு சொன்னால் உன்னால் அதுலேருந்து வெளியே வரவே முடியாது. அவ்வளோதான், நீ ஒன்ஸ் அதை உணர்ந்தேன்னா போதும். அண்ணா அந்த உணர்வு, அந்த ஒரு இடத்திற்கு போகக்கூடிய எல்லா விஷயங்களும் நீ தான் செய்யணும். உங்களுக்கு வழி தான் காட்டி கொடுக்க முடியுமே தவிர இதற்குண்டான முயற்சிகள் அப்படிங்கிறது நீ தான் எடுக்கணும். அவதூத கீதை எல்லாமே இருக்குதுங்க, எல்லாமே இருக்குது, நீ தான் அதை பண்ணணும். நம்மளுடைய சித்தர்கள் சொன்னது வைராக்கியம் கொள், இந்த வார்த்தை எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. வைராக்கியம் கொள், கஷ்டமாத்திரையும் கடிசாக தோன்றும், ஆரம்பத்தில் கடிசாக தோன்றும், ஆனால் வைராக்கியம் கொண்டு நில்லு, நீ கண்டிப்பாக அந்த இறைத்தன்மையாகவே நீ மாறிடுவேன், எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே எது முக்கியம்? நம்மளுடைய முயற்சி தான் அந்த இடத்துல முக்கியம். யாரும் ஒருத்தர் நம்மளை தூக்கிட்டெல்லாம் மேலே போக மாட்டாங்க. ஸோ இதை சொல்கிறதுக்காக தான் அந்த ஒரு 6 பாடல்கள், நான் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மையை விளக்குவதற்காக. அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நான் வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக சொல்ல வேண்டிய சொல்லணுங்கிறக்காக சொல்லிட்டேன். பொறுமையாக கேட்டிருந்தீங்கனாலும் சந்தோஷம். எனிவே இதுதான் இன்றைக்குண்டான பதிவு, பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு ஓகேன்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது நாளைக்கு என்ன லைவில் சந்திப்போம். ஸோ அதுவரையும் தொடர்ந்து நிறுத்தினங்கள். நான் உங்களுக்கு நன்றி.